ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் ஒன்றில் இருக்க செய்யுள் பகுதி உரைநடை விரிவானம் அப்புறம் இயல் ஒன்றில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் அப்படின்ற இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். முதல்ல நம்ம நூல் வெளி பார்த்துடலாம். வே ராமலிங்கனார் இப்பாடலின் ஆசிரியர் இருந்து பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார் இவரை வந்து நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வந்து ஒரு தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் வந்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வந்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என்று ஏன் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வந்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் யாருன்னா நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் வந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற இந்த பாடப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அப்பாடல்கள் அப்படின்ற நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இப்போ நம்ம நுழைய முன் பார்க்கலாம். உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ்மொழி. உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ்மொழி. நம் தமிழ்மொழி மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. நம் தமிழ்மொழி மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது எதுன்னா நம் தமிழ்மொழி. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்றி என்றும் இளமையோடு திகழ்வது தமிழ்மொழி. அத்தகு தமிழ்மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம். அத்தகைய தமிழ்மொழியோட சிறப்பை நம்ம இங்க நாமக்கல் கவிஞருடைய பாடல் மூலம் அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பறமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பும் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்ற நூலில் இருந்து நமக்கு எடுத்து தரப்பட்டுள்ளது. அடுத்தது சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும், விரதம் அப்படின்னா நோன்பு அப்படின்னு அர்த்தம், குறினா குறிக்கோள், ஒளிகிறனா தருகின்ற அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாடலின் பொருள் வந்து பார்க்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் அப்படின்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய்மொழி. நம்ம தாய்மொழி வந்து அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. தமிழ்மொழி வந்து அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுதான் அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. அதுவே தமிழன் குரலாகும். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது, அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குது. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது அப்படின்னா தமிழ் மொழியை வந்து கற்றவங்க பொருள் பெறுவதற்காக யாரையும் வந்து புகழ்ந்து பேச மாட்டாங்க, தம்மை போற்றாதவரையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க. அதான் பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. தமிழ் மொழியை கற்றோர் வந்து பொருள் பெறுவதற்காக யாரையும் வந்து புகழ்ந்து பேச மாட்டாங்க, அதே மாதிரி தங்களை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக அப்படின்னா கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பறமே. கொல்லாமையும் குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் வச்சு
எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பு மரமும் வந்து உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அன்பும் மரமும் மூக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். அப்படின்னா நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும், அது அச்சத்தையும் போக்கி இன்பம் தரும். தமிழ்மொழி வந்து பார்த்தீங்கன்னா அனைவரிடத்தையும் அன்பையும் அறத்தையும் தூண்டும், அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். அப்படின்னா எங்கள் தமிழ் தேன்மொழி போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அதரத்தையும் தூண்டும், அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற இனிமையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்தது இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி அப்படின்னு போட்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து என்னென்ன கேள்விகள்லாம் எக்ஸாமுக்கு கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்கள் தமிழ், எங்கள் தமிழ் அப்படின்ற இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஏன் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதனால தான் இவர் வந்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். நாமக்கல் கவிஞர் வந்து காந்தியத்தை பின்பற்றியதனால தான் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். நாமக்கல் கவிஞர் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவி கவிஞராக விளங்கியவர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்தது நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்குலி. தமிழ்மொழி மரபு, தமிழ்மொழி மரபு அப்படின்ற இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். முதல்ல நம்ம நூல்வெளி பார்த்தரலாம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாருன்னா தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து எதுன்னா தொல்காப்பியம். தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். இந்நூல் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது. இந்த நூல் வந்து எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது அப்படின்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் அப்படின்னு மூன்று அதிகாரங்களை வந்து கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா 9 இயல்களை வந்து கொண்டது. இதில் இருக்க ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. நமக்கு இங்க பொருளாதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் வந்து எடுத்து தரப்பட்டுள்ளன. என்னென்ன அப்படின்னா 91, 92, 93. நமக்கு இங்க மரபியல்ல இருக்க 3 நூற்பாக்கள் 91, 92, 93 இங்க நமக்கு பாடப்பகுதியா எடுத்து தரப்பட்டுள்ளன. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். தமிழ்ல நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம் அப்படின்னு 3 அதிகாரங்களை வந்து கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை வந்து கொண்டது. பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் நமக்கு இங்க பாடப்பகுதியா எடுத்து தரப்பட்டுள்ளது. என்னென்ன அப்படின்னா 91, 92, 93 இந்த 3 நூற்பாக்களும் தான் நமக்கு இங்க பாடப்பகுதியா தரப்பட்டுள்ளது. இப்போ நம்ம நுழைய முன் பார்க்கலாம். வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறைகள் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மொழிக்குரிய ஒழுங்குமுறைகள் வந்து மரபு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழிக்கென சில மரபுகள் வந்து உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவோம். செய்யுளுக்கும் மரபுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை நம்ம இங்க பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ பாடலுக்குள்ள போகலாம். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வாழா அம்மை திரிவுயில் சொல்லோடு தாளால் வேண்டும் மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லினான மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். அடுத்தது சொல்லும் பொருளும். விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம். மயக்கம்னா கலவை. இருதினை என்னென்னா உயர்தினை, அக்ரிணை. வாழாமை அப்படின்னா தவறாமை. ஐம்பால் என்னென்ன அப்படின்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். மரபு அப்படின்னா வழக்கம்.
திரிதல் அப்படின்னா மாறுபடுதல், செய்யுள் அப்படின்னா பாட்டு, தாளாள் அப்படின்னா தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இருக்க எல்லா சொல்லும் பொருளையும் ஒரு தொகுப்பாக ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாடலின் பொருள். இவ்வுலகம் நிலம், தீ, நீர், காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகம் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் ஆகிய ஐம்பூதங்களும் கலந்த கலவையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வுலகில் இந்த உலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் தான் உருவானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகில் தோன்றிய எல்லா பொருட்களும் இந்த ஐம்பூதங்கள் அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் தான் உருவானவை. உலகத்து பொருள்களை இரு வினைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு. இரு தினை என்னென்ன தினை அப்படின்னா உயர்தினை, அக்ரிணை. ஐம்பால்கள் என்னென்ன பால்கள்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இருதினை, உயர்தினை, அக்ரிணை. ஐம்பால் வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். உலகத்து பொருள்களை இரு தினைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தான் தமிழ் மொழியின் மரபு. தினை மற்றும் பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர் வந்து கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்த வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திணை மற்றும் பால் வேறுபாடு அறிந்து இந்த உலகத்தில் இருக்க பொருளை நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி சொன்னலாம். அப்படி இல்லைன்னா இம்மரபான சொற்களையே செய்யுள்லையும் பயன்படுத்தணும் அப்படின்னா தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறுச்சு அப்படின்னா பொருள் எல்லாத்துக்கும் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி அளபெடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வாழா அமை, தாளா அல் ஆகிய சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாக லாவை அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிர் அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு கொடுத்துருக்க இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வாழா அமை, தாளா அல் ஆகிய ரெண்டு சொற்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லா என்னும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா லாவை அடுத்து ஆ வந்து இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரெழுத்து வந்து நீண்டு ஒழிப்பதை தான் உயிரளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்ப்போம். இளமை பெயர்கள் ஒளிமரபு. முதல்ல இளமை பெயர்கள் பார்ப்போம். இளமை பெயர்கள் அப்படின்னா என்ன? புளிய புளி குட்டியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? புளி குட்டியை என்ன சொல்லுவாங்க? புளி. புளிக்குட்டிய பரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கம், சிங்கக்குட்டிய குருளை அப்படின்னு சொல்லுவாங்க. யானையை கன்றுன்னு சொல்லுவாங்க. மாடு கன்றுன்னு சொல்லுவாங்க. கரடிய குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒளிமரபு. புளி வந்து உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், மாடு கதரும், கரடி கத்தும். உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். முதல்ல நம்ம நுழைய முன் பார்த்துடலாம். தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா பழமையும் புதுமையும் நிறைந்த ஒரு சிறந்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ் மொழி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி, எழுத்து மொழி அப்படின்னு ரெண்டு கூறுகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கூறுகளும் பேச்சு மொழியும் எழுத்து மொழிக்கும் இடையே ஒற்றுமையும் இருக்குது, வேற்றுமையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரைநடையில் நம்ம பேச்சு மொழி, எழுத்து மொழி இது ரெண்டுக்கும் இடையே இருக்க நுட்பங்களை பற்றி தான் நம்ம இந்த உரைநடையில் பார்க்க போகிறோம். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொழி. அப்புறம் மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கருத்தை மற்றொருங்கவர் வந்து அறிந்து செயல்பட உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அதை கேட்டுக்கிட்டு அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட உதவுது. எதுன்னா மொழி தான் உதவுது. மொழியின் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து அவங்களுடைய சிந்தனையை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து
கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்லப்படுகிறதுனா மொழியின் மூலமாக தான் வந்து கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லை அப்படின்னா மனித சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அடைஞ்சிருக்க முன்னேற்றத்தை கொஞ்சம் கூட எட்டியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் தனித்தனி குழுவாக வந்து வாழ்ந்து வந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே வந்து சில தனித்தனி குழு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொள்கை இருக்கும். அது உங்களுக்கே தெரியும் கிளாஸில் எப்படி அடிச்சுப்பாங்க அப்படின்னு. தொடக்க காலத்தில் மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி குழுவாக வந்து வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ள தனித்தனியாக ஒலி குறியீடுகளை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மொழிகள் பல தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில சில குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி வந்து சில ஒலி குறியீடுன்னு என்ன பேச்சு வழக்கு. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஒலி. தெலுங்கில் பேசுகிறாங்கன்னா அது வந்து வேறு ஒலியில் வந்து வேறு பொருளை வேறு மாதிரி ஒரே பொருளை தான் வேறு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து தண்ணீர் அப்படின்றோம். தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீர் மஞ்சு நீலோ அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னடத்தில் வந்து நீர்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு பொருளை தான் குறிக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒலி குறியீடு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி வந்து அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பல மொழிகள் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மொழியின் வடிவங்கள். மொழி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு நிலை இருக்குது. முதல் நிலை என்ன அப்படின்னா பேசுகிறதும் கேட்குறதும். ஒருத்தர் வந்து பேசுறது நம்ம வந்து கேட்குறது. இன்னொரு இரண்டாம் நிலை என்ன அப்படின்னா எழுதுறதும் படிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நிலை அப்படின்றாங்க. பேசுறதும் கேட்குறதும் வந்து முதல் நிலை, எழுதுறதும் படிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நேரில் பார்க்க முடியாத நிலையில் செய்திகளை தெரிவிக்க எழுத்து மொழி வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நடந்திருக்கும் சரிங்களா, அதை வந்து நம்ம நேரில் பார்க்க முடியாது. ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ் பேப்பர் வரும், செய்தித்தாள் வந்து வரும் வீட்டுக்கு. ஸோ அதில் நம்ம பார்த்து அதில் எழுதியிருக்கிறத வந்து அச்சடிச்சிருக்கிறத வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு எது உதவுதுன்னா எழுத்து மொழி வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களுடைய சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழி தான் காரணமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷங்களுடைய சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு எது வந்து காரணமாகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுத்து மொழி தான் காரணமாகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து புக்கில் வந்து செய்யுள் பகுதியில் நிறையா படிக்கிறோம். இப்போது தொல்காப்பியர் எழுதுனது, திருவள்ளுவர் எழுதுனதுனா வந்து பார்த்திங்கன்னா 2000 காலத்துக்கு தொல்காப்பியதுனா மிகவும் தொன்மையானது. அதை தான் நம்ம வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னா எழுத்து மொழி மூலமாக தான் நமக்கு கிடச்சிது. அவங்க வந்து ஓலைச்சுவடியில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ எழுத்து வடிவமாக தான் வந்து நமக்கு அது கிடைக்கிது. அதை தான் சொல்கிறாங்க. மனிதர்களுடைய சிந்தனைகள் வந்து காலம் கடந்து வாழ்வதற்கு காரணம் என்னென்னா எழுத்து மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எழுதி வச்சதுனால தான் வந்து இப்போ திருக்குறளில் இருக்க வந்து கருத்துக்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. திருக்குறள் வந்து உலக பொதுமுறை அப்படின்னு இப்போ வந்து போற்றப்படுகிறது அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன, எழுத்து மொழி தான். அடுத்தது பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது, மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பேச்சு மொழி. பேசப்படும் சொற்கள் மட்டுமில்லாமல் பேசுபவருடைய உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம், இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியுடைய சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியில் வந்து பொருள் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்கிறாங்க. இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் நம்ம பார்க்கலாம். குழந்தையை நல்லா கவனிக்க அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கவனி அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பேணுதல் அப்படின்ற பொருளை வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது குழந்தையை நல்லா கவனிங்க அப்படிங்கிறத அப்படின்ற ஒரு சென்டென்ஸை கொடுத்துருவாங்க அப்படின்ற இந்த ஒரு வரியை கொடுத்துட்டு இதில் கவனி அப்படின்ற சொல் என்ன பொருளை தருது அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா பேணுதல் அப்படின்ற பொருளை வந்து தருது. குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது கவனி அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பேணுதல் அப்படின்ற பொருளை தருது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வந்து வேறுபடுறதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நில் கவனி செல் அப்படின்றதுல கவனி அப்படின்ற சொல் நின்று கவனி அப்படின்ற சொல் வந்து என்ன பொருளை தருது அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்ற பொருளை வந்து தருது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா
குழந்தைய நல்லா கவனிக்க அப்படின்ற அந்த கவனி அப்படின்ற இது வந்து எதுனா பேணுதலை வந்து பொருளாக தருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நில் கவனி செல் அப்படின்றதுல கவனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற சொல் வந்து நின்று என்ன பொருளை தருதுன்னா பாதுகாப்பு அப்படின்ற பொருளை வந்து தருது. அதே மாதிரி தான் ஒலிப்பதன் ஏற்ற இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வேறுபாட்டை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னால் போக முடியாது அப்படின்னு ஓங்கி ஒலிக்கும் போது வந்து மறுப்பை உணர்த்துகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஓங்கி ஒலிக்கும் போது ரொம்பவும் சத்தமாக சொல்கிறேன். அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், என்னால் அங்கே போகவே முடியாது அப்படின்னு நான் வந்து மறுப்பை வந்து சொல்கிறேன். இப்போது அது வந்து மென்மையாக ஒலிக்கும் போது அப்படி இல்லை என்னால் அங்கே போக முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவனால் முடியாது அப்படின்ற இயலாமையை வந்து வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மென்மையாக ஒலிக்கும் போது இல்லை என்னால் அங்கே போக முடியாதுங்க, இயலாமையை வந்து உணர்த்துது, என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறது என்னால் முடியாது அப்படின்ற ஒரு இயலாமையை வந்து உணர்த்துது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னால் போக முடியாது அப்படின்ற தொடர் வந்து ஓங்கி ஒலிக்கும் போது என்ன பொருளை உணர்த்துது, மென்மையாக ஒலிக்கும் போது என்ன பொருளை உணர்த்துது அப்படின்னு கேட்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எடுத்துக்காட்டை பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் பறவையை பார்த்தேன் அப்படின்ற தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன வினா வருது அப்படின்னா பறவையை பார்த்தது யார் அப்படின்னா இங்கே என்ன வரும், யார் பார்த்தாங்க, நான் பார்த்தேன், நான் தான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே நான் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன கேள்வி வருது, பறவையை பார்த்தது யார் அப்படின்னு வருது. இப்போது ஒரு வகுப்பறையை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆசிரியர் வந்து கேட்குறாரு, பறவையை பார்த்தது யார் அப்படின்னு கேட்குறாரு. அது கூட்டமாக கேட்குறாரு. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான், சரிங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அங்கே அழுத்தம் கொடுக்குறான். இதுக்கு வந்து எதுக்கு வினாவாக அமையும்னா பறவை யார் பார்த்தார் அப்படின்ற வினாவுக்கு விடையாக வந்து அமையும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பறவையை அப்படின்ற சொல்லுக்கு வந்து அழுத்தம் கொடுத்தா எந்த வினாவுக்கு விடையாக அமையும் அப்படின்னா நீ எதை பார்த்தாய் அப்படின்ற வினாவுக்கு வந்து விடையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ ஒரு வகுப்பறையை எடுத்துக்கோங்க. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை எழுப்பி கேள்வி கேட்குறாரு, நீ எதை பார்த்தாய் அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாணவன் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னா நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு வந்து அந்த பறவையை அதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால வந்து இது பார்த்தீங்கன்னா என்ன வினாவாக அமையும்னா நீ எதை பார்த்தாய் அப்படிங்கிறதுக்கு வந்து வினாவாக அமையும். அடுத்தது பார்த்தேன் அப்படின்ற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தா நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு வந்து விடையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவனை எழுப்பி நீ பறவையை என்ன செய்தாய் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த மாணவன் வந்து என்ன சொல்கிறான்னா நான் பறவையை பார்த்தேன், நான் பறவையை வந்து பார்த்தேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அதில் பார்த்தேன் அப்படின்ற சொல்லுக்கு வந்து வந்து அங்கே அழுத்தம் கொடுக்குறான் அந்த மாணவன். நான் பறவையை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். நீ பறவையை என்ன செஞ்ச, நான் பறவையை பார்த்தேன், நான் ஒன்றும் செய்யலை, நான் பறவையை பார்த்தேன், நான் பறவையை பார்த்தேன் அப்படின்ற வினாவுக்கு வந்து விடையாக அமையும். நீ என்ன, நீ பறவையை என்ன செய்தாய்க்கு நான் பறவையை பார்த்தேன் அப்படின்ற பார்த்தேன் அப்படின்றதான் இங்கே வந்து அழுத்தம் கொடுக்குறோம். பார்த்தேன் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால இது வந்து நீ பறவையை என்ன செய்தாய் அப்படிங்கிறதுக்கு வந்து வினாவாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு வந்து நம்ம அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேச்சு மொழியில் வந்து பொருள் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம இந்த எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் பேசுறதும் அதை இன்னொருத்தர் கேட்கறதும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதப்படுறதும் படிக்கப்படுறதும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இவை இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வகை மொழி நிலைகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா எண்ணப்படுவது, நம்ம நினைக்கப்படுவது, நம்ம கனவு காணப்படுவது, இதையெல்லாம் வந்து மொழி தான் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாருன்னா மு வரதராசனார் வந்து சொல்கிறாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இல்லாமல் வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. என்னென்னா நம்ம எண்ணப்படுவது, நம்ம நினைக்கப்படுவது, நம்ம கனவு காணப்படுவது, இவை எல்லாமே வந்து மொழியே அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா மு வரதராசனார் வந்து சொல்கிறாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வாங்க. இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும்
தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு நன்னூல் நூற்பா வந்து உணர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்ல ஒழிக்கிறதுல ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத நன்னூல் நூற்பாவில் இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடலடியை கொடுத்துட்டு இந்த பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. நன்னூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வட்டார மொழி. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வட்டார மொழினா என்ன அப்படின்னா, இப்போது சென்னையில் இருக்காங்க ஒருத்தர், அப்புறம் வந்து கோயம்புத்தூர் இருக்காங்க, அப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்களா அப்படின்னா கிடையாது. எப்படி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இருக்கிறது அப்படின்ற சொல்ல வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வகையாக வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு வார்த்தை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய வேறுபாடுகள் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வட்டார வழக்கு வந்து தோன்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு மாதிரியான வந்து ஒரு ஸ்லாங் வந்து இருக்கும், அந்த ஸ்லாங்கை தான் வந்து வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறது அப்படின்ற சொல்ல இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல கீது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து வட்டார வழக்குகள் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிளை மொழியை பற்றி பார்க்கலாம். கிளை மொழினா என்ன அப்படின்னா, ஒரு மொழியை பேசுகிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுல வெவ்வேறு இடத்துலையும் வந்து இருக்கிறது உண்டு. அப்படி வாழ்கிற இடத்தோடைய நில அமைப்பு, இயற்கை தடைகள் இவை எல்லாமே காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பேசும் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு இடையேயான தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா குறையும் போது இந்த மாற்றங்கள் வந்து மிகுதியாக புதிய மொழியாக பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலையை எப்படி சொல்கிறாங்கன்னா மலாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாமக்கல் சேலம் சைடு வந்து பார்த்திங்கன்னா கடலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, கடலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை சைடு வந்து பார்த்திங்கன்னா மலாட்டன்றாங்க, அந்த நாமக்கல் சேலம் சைடுனா கடலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் வந்து பிரியும். அவர்களுக்கு இடையே ஏன்னா தொடரும் போது குறையும் போது இந்த மாற்றங்கள் வந்து மிகுதியாக வந்து ஏற்பட்டு புதிய மொழிகள் வந்து பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பிரியுது அப்படின்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த முதலியான திராவிட மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருந்து பிரிந்து போன கிளை மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அது வந்து உங்களுக்கு அந்த நிலக்கடலை வந்து ஒரு எடுத்துக்கட்டுக்காக சொன்னேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் வந்து திராவிட மொழிகள் தான், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து போன கிளை மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ரொம்பவும் செய்யுள் நடைக்குள்ளே போனீங்க அப்படின்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இவங்க எல்லாமே பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்யுள் நடையில் இருக்க வார்த்தைகளை தான் பேசியிருப்பாங்க. இப்போ தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லு அப்படிங்கிறதுக்கு வந்து செப்பு அப்படிம்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்புக செந்தமிழ் அப்படின்லாம் வந்து இருக்குது பாரதியார் பாடல்களில், செப்புக செந்தமிழ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பேசு அப்படிங்கிற செப்புக்கு வந்து பேசுதான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான செய்யுள் நடைகள் வந்து அங்கே போக போக வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருச்சு. இதுதான் வந்து கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லி புதிய மொழிகள் வந்து உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழிக்கு நம்ம தந்த வரி வடிவம் தான் எழுத்து மொழி. ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாததுன்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மொழி நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் வந்து இன்றியமையாதது. எது இன்றியமையாததுன்னா எழுத்து வடிவம் வந்து இன்றியமையாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொன்னேன்னா முதலே நான் சொன்னேன், தொல்காப்பியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், இது மாதிரி கம்பராமாயணம் இதெல்லாம் இன்றைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா பேச்சு மொழி கிடையாது, எழுத்து மொழி தான், எழுத்து வடிவம் தான் காரணம். சரிங்களா, இதுதான் ஒரு மொழி வந்து நீண்ட காலம் நிலை பெறுறதுக்கு என்ன காரணம்னா எழுத்து வடிவம் தான் இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதாவது எழுத்து வடிவத்தை வந்து எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா காலை அப்படின்ற எழுதியனதை இந்த காலத்தில் எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்கள். இதை நீங்களே பாருங்கள். அண்ணா காலை இது ரெண்டாவது எழுதியிருக்கிறது நமக்கே தெரியும், முதல்ல எழுதிக்கிறது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே எழுத்து போடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் எதாவது பார்க்கலாம். அண்ணா இந்த நா வந்து இந்த நா அப்படிங்கிறத வந்து இப்படி சொல்லிச்சுடுவாங்க. காலை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
லையை வந்து இப்படி தான் போடுவாங்க, முன்னாடி ஒரு கொம்பு போட்டு லா போடுவாங்க, ஸோ இப்படி தான் வந்து போடுவாங்க. ஸோ நான் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இருக்க எழுத்து தான் இருந்தது, அண்ணா காலை அப்படிங்கிறது முதல்ல இருக்கிறது ரொம்பவும் முன்னாடி 90s முன்னாடி பக்கமாக இருந்தது. சரிங்களா, அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பேச்சு மொழியை எப்படி சொல்கிறாங்கன்னா உலக வழக்குன்னு சொல்கிறாங்க, எழுத்து மொழியை எப்படி சொல்கிறாங்கன்னா இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழியில் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழியில் சொற்கள் வந்து முழுமையாக எழுதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? பேச்சு மொழியில் வந்து எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும் அப்படின்னு என்ன? நல்லா சாப்பிட்டான் அப்படின்ற பேச்சு வந்து பார்த்திங்கன்னா, பேச்சு மொழியும் பார்த்திங்கன்னா நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு எழுத்து மொழியிலேருந்து வரும். நல்லா சாப்பிட்டான் அவன் நல்லா சாப்பிட்டான், அது வந்து எழுத்து மொழியில் எழுத முடியும், அவன் நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு நம்ம எழுதணும். இதுதான் பேச்சு மொழியில் வந்து எழுத்து பார்த்தீங்கன்னா குறுகி ஒலிக்கும், எழுத்து மொழியில் குறுகி ஒலிக்காது முழுமையாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிட்டான் அவன், இது வந்து பேச்சு மொழி. நன்றாக சாப்பிட்டான் அவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி, டைக்ளோசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை கலைச்சொற்களை கேட்கலாம். இரட்டை வழக்கு மொழின்னு என்ன? டைக்ளோசிக் லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை டைக்ளோசிக் லாங்குவேஜ், இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பழங்காலம் முதல்ல பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை உலக வழக்கு அப்படின்னும் செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னும் சொல்லி பார்த்தோம். தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா பேச்சு வழக்கம் வந்து உலக வழக்கு அப்படின்னும் எழுத்து வழக்கம் வந்து செய்யுள் வழக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அடுத்தது இங்கே பாருங்கள், பேச்சு மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கூறுகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் வந்து குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு இடையே பொருளே இல்லாமல் வந்து பேசுறது உண்டு, ஆனால் எழுத்து முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இது இடம்பெறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறோன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம், சரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம பேசும்போது தான் வந்து உபயோகப்படுத்துவோம், எழுதும்போது சரி சொல்லுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம், எழுதும்போது சரி சொல்லுங்க இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்படிங்கிற வார்த்தை, சரி நான் வந்து அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன், இந்த வந்துன்ற வார்த்தை பொருளே இல்லாமல் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து பேச்சு மொழியில் பொருளே இல்லாமல் வந்து சொல்கிறோம், இது வந்து பேச்சு மொழியில். எழுத்து மொழியில் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு மட்டும் எழுத முடியும், நான் அங்கே போனேன் அப்படின்னு எழுதலாம், நான் வந்து அங்கே போனேன் அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் தான் நம்ம உபயோகப்படுத்துவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம், கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பிறந்த குழந்தைக்கு வந்து எப்படி தாய்மொழி வந்து அறிமுகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கேட்டல் பேசுதல், நம்ம பேசுகிற குழந்தைகிட்ட வந்து நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த பேசுகிற அந்த சத்தமும் நம்ம பேசும்போது நம்ம வாயை அசைப்போம் பார்த்தீங்களா, அந்த பேசுதல் அப்படின்ற நிலையில் இருந்தால் குழந்தைகளுக்கு வந்து தாய்மொழி அறிமுகமாகுதுன்னு சொல்கிறாங்க. படித்தல் எழுதல் அப்படின்ற இரண்டாம் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து மற்ற மொழிகளை வந்து கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல கேட்கறது பேசுறது, முதல்ல குழந்தைகள் தாய்மொழியை எப்படி வந்து கற்றுக்கிறாங்க அப்படின்னா கேட்கறதுனாலையும் பேசுறதுனாலையும் தான் வந்து கற்றுக்கிறாங்க. படித்தல் எழுதலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை, பிற மொழிகளை வந்து கற்றுக்க வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுறதுனால பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக்கொள்ள நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி திருத்தமான மொழி நடையில் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரமும் கம்மி, திருத்திக்கொள்ள வாய்ப்புமே கிடையாது, அதனால தான் பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமையறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கே அது தெரியும், இது உங்களுக்கு புரியும். எழுத்து மொழி வந்து பார்த்தீங்கன்னா மொழி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஒரு தடவை சரி பார்ப்பீங்க, அதில் வந்து ஏதாவது பிழை இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க. ஆனால் நீங்கள் பேசும்போது அப்போ தான் நீங்கள் ஸ்பாட்டில் பேசுகிறீங்க, அப்படி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தவறாக பேசிட்டீங்கன்னா அதை திருத்தி கொள்ள வாய்ப்பு இல்லை. சரி சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி அப்புறமே தான் உங்களால் திருத்தி கொள்ள முடியும், மாற்றி தான் சொல்ல முடியுமே தவிர எழுத்து மொழி மாதிரி உடனே திருத்தியெல்லாம் காட்ட முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரமும் கம்மி, திருத்தி கொள்ள வாய்ப்புமே இல்லை, அதனால தான் பேச்சு மொழி வந்து பார்த்தீங்கன்னா திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை. இங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நான் வந்து இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா அமையறதில்லை அப்படின்னு சொல்ல போகிறேன், அதுதான் வந்து சொல்கிறாங்க.
அமைவதில்லை. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதனால விரைந்து மாற்றமடைந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழி வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பேசுவான். ஸோ எழுத்து மொழி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாறது கிடையாது. அப்படி மாறினா தான் நம்ம எழுத்து பிள்ளைன்னு சுட்டி கட்டி அதை தப்புன்னு சொல்லிடுவோம், சரிங்களா? அப்படின்னு சொல்லும்போது எழுத்து மொழி மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தப்பு இதை கரெக்டாக எழுதி ஆகணும் நம்ம, இதுதான் எழுத்து மொழி. அதுக்கு எழுத்து மொழி கண்டிப்பாக மாறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எழுத்து பிழையெல்லாம் நம்ம வந்து எக்ஸாமில் பார்க்குறாங்க தமிழில். அதனால தான் பேச்சு மொழி வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனநிலைக்கு வந்து இயல்பாக பேசிடுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் அடையும், மாற்றடைந்து வருதுன்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாற்றம் அடையிறதில்ல, அடையவும் கூடாது. அப்போ தான் வந்து மொழி வந்து நல்லா இருக்கும். மேலும் பேச்சு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்கள் வந்து மிகுதியாக இடம் பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறமொழி சொல்லலாம் என்ன, வேறு எதுவும் கிடையாது, இங்கிலீஷ் தான், சரிங்களா? இப்போ நான் பேசும்போது கூட ஒரு சில வார்த்தைகளை வந்து இங்கிலீஷில் பேசியிருக்கலாம், நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவை ஓப்பன் பண்ணு, டோரை துற, காரு துற துற, கார் காருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தை தான். வண்டியை எடு, வண்டியை இல்லை பைக் எடு, பைக்குங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்துறது உண்டு. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை வந்து பேணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு, இப்போது நான் தனியாக சொல்கிறேன், இது வந்து பாடத்தோட ஒன்றுனது இல்லை. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் படமே பாருங்கள், இல்லை ஏதாவது இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பாருங்கள், மற்ற மொழி கலப்பு இல்லாமல் தான் அவங்க பேசுவாங்க. இங்கிலீஷ்னால் இங்கிலீஷை மட்டும்தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் தான் எழுதுவாங்க, மற்ற மொழி கலப்பு இல்லாமல் எழுதுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் வேணால் தேடி பாருங்கள். அதை பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மாற்றி ஒழிக்கிறாங்க? இ அப்படிங்கிறத ஏ அப்படின்னும், ஊ அப்படிங்கிறத ஓ ஓ அப்படின்னும் மாற்றி ஒழிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டா, இலை அப்படிங்கிறத இலை அப்படின்னும், உலகம் அப்படிங்கிறத உலகம் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான மாறுபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதுறதுலேருந்து கிடையாது, பேசுகிறதுலாம் எழுதிருக்கு. அதான் சொல்கிறோமே, பேச்சு மொழி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ எப்படி பேசுகிறாங்க? இலை அப்படின்னு யாரும் பேசுறது கிடையாது. அந்த இலை, அதுக்கப்புறம் அங்கே ஒரு இலை இருக்குது, அந்த இலை எட்டோ அப்படின்றாங்க, அதான் இலை. இந்த உலகம் இருக்கே, இந்த உலகம் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் இருக்கே அப்படின்னு சொல்கிறது இல்லை, இந்த உலகம் இருக்கே அப்படின்னு தான் பேச்சு மொழியிலேருந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரியான மாறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மொழியில் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழி வந்து தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்கிறதுக்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு வந்து எழுத்து மொழியும் தேவைப்படுது. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்றதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா பேச்சு மொழி வந்து தேவைப்படுது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்றதுக்கு வந்து பேச்சு மொழி வந்து தேவைப்படுது, காலம் கடந்து வாழ்றதுக்கு எழுத்து மொழி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு வடிவங்களையும் சரியா அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பேச்சு மொழி, எழுத்து மொழி, இந்த ரெண்டு வடிவங்களையும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மொழியோட நுட்பங்களை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். இந்த காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க. இப்போது புதுசாக யாராவது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, சயின்டிஸ்ட் யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க வந்து பேசுவாங்க, அவங்களுடைய கண்டுபிடிப்பை வந்து பேசுவாங்க இல்லைங்களா. அதை வந்து ஒளி மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன, இது வீடியோ ஆடியோ அதெல்லாம் வந்து செய்கிறாங்க, வீடியோ ஆடியோ பண்ணுறாங்க. ஸோ இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பேசினா பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்குது, ஒலி மற்றும் ஒளிப்பதிவு, வீடியோ ஆடியோ இதனால் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம இன்டர்நெட்டில் வச்சுருக்கோம். இதன் காரணமாக பேச்சு மொழியும் வந்து ரொம்ப காலம் நிலைத்து நிற்கும் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேச்சு மொழிக்கும், தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு வந்து இருக்குது. அதனால தான் தமிழை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேடை பேச்சுலையும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள்லையும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழ் தான் வந்து பயன்பட்டு வந்தது அப்போது, இப்போ கிடையாது. அப்போது மேடை பேச்சுலையும் வானொலின்னு என்ன, ரேடியோ, தொலைக்காட்சின்னு என்ன, டெலிவிஷன் நமக்கே தெரியும், டிவி, இந்த மாதிரியான ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மொழி, இலக்கிய தமிழ் தான் முன்னே பேசிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலை பெரும்பாலும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றைக்கும் எழுத்து தமிழ் தான் பயன்படுத்திட்டு வராங்க. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம பேசுகிற தமிழில் வந்து பார்த்திங்கன்னா காலந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஏற்பட்டு வருது, இதை வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்கள்லையும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேசுறதுல வந்து பிற மொழி கலப்புகள் இருக்கலாம். தமிழை வந்து இப்போ முன்னாடியே சொன்ன இலக்கியம் வந்து எல்லாம்னு சொல்கிறோம், உலகத்துக்கு வந்து உலகம் அப்படின்னு சொல்கிறோம், எப்படி வேணால் மாற்றிட்டு வரலாம். ஆனால் இந்த ஊடகங்கள்லையும் இலக்கியங்கள்லையும் திருத்தமான தமிழை வந்து பயன்படுத்தணும். இப்போ பயன்படுத்திட்டு வராங்க, பயன்படுத்தணும். அப்போ தான் நம் தாய்மொழியை வந்து சிதையாமல் காக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் அப்படிங்கிறது பாவேந்தரின் ஆசை. பாவேந்தர்னா யார்? பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம செந்தமிழ் மொழி செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விரிவானத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா சொலவடைகள். நுழையும் முன் சொலவடைகள் அப்படின்னா என்னென்னா சிறு சிறு தொடராக வட்டார பேச்சு வழக்கில் பேசி வர்றது தான் வந்து சொலவடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொலவடைகள் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழியோடைய அழகையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருட்செறிவு மிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்கள் அவங்களுடைய பேச்சில் இயல்பாக பயன்படுத்துவாங்க. இந்த சொலவடைகளை நாட்டுப்புற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேச்சில் வந்து இயல்பாக பயன்படுத்துவாங்க. இப்படி பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனி சிறப்பாகும்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த சொலவடைகளை வந்து பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கு உரிய தனி சிறப்புன்னு சொல்கிறாங்க. சொலவடைகளோட கூடிய இந்த நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொம்மலாட்டம் மாதிரி தான் இருக்கும். கதை சொல்லி இருப்பார், அப்புறம் கதையில் இருக்க கதாபாத்திரங்கள்லாம் வந்து இருப்பாங்க. முதல்ல கதை சொல்லி. பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை அப்படின்ற கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கதை சொல்லி வந்து சொல்கிறாரு. என்ன கதையை பார்க்க போகிறோன்னா இந்த பையன்தான் நம்ம கதாநாயகன் அப்படின்னு ஒரு பையனை வந்து காமிக்கிறாரு. இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதக்காரனுக்கு மருந்து போட முடியுமா? அவனோட பிடிவாதத்தை யாராலையும் மாற்ற முடியல. ஒரு நாள் அவங்க அப்பா வந்து அந்த பையனை கூப்பிடுறாரு. அப்பா வந்து சொல்கிறாரு, அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது அப்படின்னு சொல்கிறாரு. அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நீ சரியாக படிக்கலை அப்படின்னா வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாது, ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு அப்பா வந்து சொல்கிறாரு. அப்பா என்ன சொல்கிறாரு பாருங்க, அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நீ சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாது, ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாருன்னு அப்பா சொல்கிறாரு. பையன் வந்து சொல்கிறான், படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். கதை சொல்லி வந்து சொல்கிறாரு, விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகைன்ற மாதிரி, விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகைன்ற மாதிரி இந்த பையக்கிட்ட போராடி தான் படிக்க வைக்கணும், எறும்பு ஊற கல்லும் தேய்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவன் தான் பையனுடைய அப்பா. பொறுமையாக அறிவுரை வந்து சொல்கிறாரு. ஆனால் பையன் வந்து கேட்கல அப்படின்னு கதை சொல்லி சொல்கிறாரு. பையன் வந்து இப்போ சொல்கிறான், போப்பா பள்ளிக்கூடம் போகிற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு பையன் வந்து சொல்கிறான். கதை சொல்லி சொல்கிறாரு. அப்பாவுக்கு வந்து கோபம் வருது, சத்தம் போடுறாரு. சத்தத்தை கேட்டு அம்மா வந்து வெளியே வராங்க. இப்போ அம்மா சொல்கிறாங்க, ராசா உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும், நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படின்னு அம்மா வந்து சொல்கிறாங்க. கதை சொல்லி சொல்கிறார். இப்போது அடைமழை விட்டாலும் செடி மழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க, அடைமழை விட்டாலும் செடி மழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். ஒரு வழியாக அவனுக்கு படிக்க பிடிக்கலை. நினைச்சதான் கழுதை எடுத்ததான் ஓட்டம்ங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான் பையன். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறான். அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டுருக்கு. பையன் எறும்புக்கிட்ட போய் கேட்குறான், எறும்பே எறும்பு என் கூட விளையாட வர்றியா அப்படின்னு எறும்புக்கிட்ட கேட்குறான் பையன். எறும்பு என்ன சொல்லுதுன்னா, போ உனக்கு தான் வேலை இல்லை, குடல் கூழுக்கு அழுவு தான், கொண்டை பூவுக்கு அழுவு தான், எனக்கு நிறைய வேலை கிடக்கு,
நான் என் குழந்தைக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய்யெல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகமா நான் கிளம்புறேன், நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு போயிடுது. பையன் தேனிக்கிட்ட போய் கேட்குறான், தேனி தேனி நீ என் கூட விளையாட வர்றியா அப்படின்னு பையன் தேனிக்கிட்ட கேட்குறான். தேனி என்ன சொல்லுதுன்னா, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கெல்லாம் பூச்சி எடுக்கலாமா, உனக்கு தான் வேலை இல்லை, 1000 கலன் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும், உன்னை போல ஒரு ஆள் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டு போயிடும், எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு போ போ அப்படின்னு தேனி வந்து சொல்லிடுது. பையன் வந்து, உங்கள் கூட்டத்தில் 1000 தேனி இருக்கே, நீ ஒரு ஆள் எடுக்கலைன்னா தேன் எடுக்கலைன்னா என்ன குறைஞ்சா போயிடும் அப்படின்னு பையன் வந்து சொல்கிறான் தேனிக்கிட்ட. தேனி என்ன சொல்லுதுன்னா, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா, கையை ஊனித்தான் கரணம் போட முடியும், ஆள் கூடுனா பாம்பு சாகுமா, கையை ஊனிதான் கரணம் போட முடியும், பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ள நான் போய் வந்து தேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது கதை சொல்லி வந்து சொல்றாரு. தேனியும் போயிடுது. பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான், ஒரு வீட்டு வாசல்ல பொதிமாடு ஒன்று வந்து நின்றுகிட்டு இருக்கு. பையன் மாட்டுக்கிட்ட போய் கேட்குறான், மாடே மாடே சும்மாதானே இருக்க, என் கூட விளையாட வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மாடு வந்து சொல்லுது, என்னது சும்மா இருக்கணா, காவடிப்பாரம் சுமக்கிறவங்களுக்கு தான் தெரியும், காவடிப்பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும், இப்போ உனக்கு தான் வேலை இல்லை, இருப்பவனுக்கு புளியாப்போம், இல்லாதவனுக்கு பசியாப்போம், இருப்பவனுக்கு புளிச்சாப்போம், இல்லாதவனுக்கு பசியாப்போம், நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டையெல்லாம் சுமக்கணும், நான் வரலை, நீ ஏதோ அந்த ஆமைக்கிட்ட போய் விளையாடு அப்படின்னு மாடு சொல்லுது. மாடுகிட்ட போய் பையன் சொல்கிறான், மாடு என்ன சொல்லுதுன்னா, என்ன சும்மா இருக்கணா, காவடிப்பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கவனுக்கு தான் தெரியும், இப்போ உனக்கு தான் வேலை இல்லை, இருப்பவனுக்கு புளிச்சாப்போம், இல்லாதவனுக்கு பசியாப்போம், நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டைலாம் சுமக்கணும், நான் வரலை, நீ அதுவும் அந்த ஆமைக்கிட்ட போய் விளையாடு அப்படிங்கிறது மாடு. பையன் ஆமைக்கிட்ட போய் கேட்குறான், ஆமையே ஆமையே 4 வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கே இங்கேயும் ஓட்டமா அப்படிங்கிறான். பையன் என்ன சொல்கிறான், ஆமையே ஆமையே 4 வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா அப்படிங்கிற மாதிரி எங்க நீ வேகமாக போயிட்டு இருக்க, என் கூட விளையாட வாயா அப்படின்னு வந்து பையன் கேட்குறான். ஆமாம் வந்து சொல்லுது, என்னை விட வேகமாக ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன், அவ்வப்பொழுது போக்குவதிலும், அதாவது வீணாக பொழுத போக்குறதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க, நான் கொஞ்சம் நேரம் கூட வீடடிக்காமல் நடந்தே ஆகணும் அப்படின்னு ஆமாம் சொல்லுது. பையன் வந்து சொல்கிறான், பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா, நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை முந்த முடியுமா அப்படின்னு பையன் வந்து சொல்கிறான். பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா, நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயலை வந்து நீ முந்த முடியுமா அப்படின்னு பையன் சொல்கிறான். ஆமை வந்து சொல்கிறாரு, அதிர அடித்தா உதிர விளையும், அது மாதிரி முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும், நீ வேணும்னா அதுவும் அந்த அங்கே படுத்திருக்கிற முயல் கூட போய் நீ விளையாடு அப்படின்னு ஆமை வந்து சொல்லுது. கதை சொல்லி சொல்கிறாரு. பையன் கொஞ்சம் தூரத்தில் படுத்திருக்கிற முயல்கிட்ட போகிறான். பையன், முயலே முயலே குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலுங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்திருக்கியே, வா விளையாடலாம் அப்படின்னு பையன் சொல்கிறான். முயலே முயலே குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்திருக்கியே, வா விளையாடலாம் அப்படின்னு பையன் சொல்கிறான். முயலதுக்கு என்ன சொல்லுதுன்னா, அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்கிற மாதிரி நிழலில் படுத்து தூங்குறதுனால தான் போன தடவை ஆமைக்கிட்ட வந்து நான் தோற்று போயிட்டேன், இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும், அதனால் நான் வேகமாக ஓடணும், நீ வேணும்னா அது அங்கே இருக்கியே, அது அங்கே இருக்கு குட்டிச்சவரு, அது கூட போய் விளையாடு அப்படின்னு முயல் வந்து சொல்லுது. கதை சொல்லி சொல்கிறாரு. அந்த பையன் கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடச்சிடுச்சுன்னு நினச்சி அந்த குட்டிச்சவர் மேலே ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுறான். அது ரொம்ப பழைய சவரு, மலையில் வேற நல்லா ஊர் இருந்துச்சு, இவன் ஏறி குதித்ததும் பொல பொலன்னு இடிஞ்சு விழுந்து அந்த குட்டிச்சவரு, அதில் இருந்த பூச்சி எறும்பு வண்டு எல்லாம் வெளியில் வருது. எறும்பு சொல்லுது, அட பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால் போனாலும் வீதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட்ட ஆளுக்கு இல்லாமல் இருக்கிறோம், தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கோம், உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளையெல்லாம் இப்படி உடச்சி போட்டியே அப்படின்னு எறும்பு சொல்லுது. இப்போ கதை சொல்லி வந்து சொல்கிறாரு. எறும்பு பூச்சியெல்லாம் கோவத்தோட அவன் கையில் காலில் ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குது. அல்லுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் வலி பொறுக்காமல் கத்திக்கிட்டு ஓடுறான். அம்மாவாசலை இருட்டில் பெருச்சாலைக்கு போன இடமெல்லாம் வலிதான் அப்படிங்கிற மாதிரி
காட்டுலையும் மேட்டுலையும் ஏறி விழுந்து அடித்து ஓடுறான் அந்த பையன். விழுந்து அடித்து வீட்டுக்கு போய் சேர்றான் அந்த பையன். பையன் சொல்கிறான், அம்மா அம்மா, ஊர் உலகத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, ஈ எறும்பு கூட சும்மா இல்லாமல் வேலை செய்யுதுக. எனக்கு இப்போ தான் புத்தி வந்தது, என்னோட வேலை படிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனிமேல் நானும் சும்மா இருக்காமல் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிப்பேன் அப்படின்னு பையன் அம்மா கிட்ட சொல்கிறான். அடுத்தது கதை சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியாக படிக்க தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இதோட கதை முடியுது. இது வரைக்கும் பொறுமையாக இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வழி. ஆப்ஷன் ஆ வழி. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. ரெண்டாவது கேள்வி, குறளாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஆ குறள் கூட்டல் ஆகும். குறளாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குறள் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி. வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றனா விசும்பில். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன அப்படின்னா விசும்பில். விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம். இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ் அப்படின்னா மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இரு திணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை. இரு திணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால். ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால். மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும் அப்படின்னா கேட்டல். மொழியின் முதல் நிலை வந்து பார்த்தீங்கன்னா பேசுதல் அப்புறம் கேட்டல். மொழியின் இரண்டாம் நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுதல் படித்தல். மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல். மொழியின் இரண்டாம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுதல் படித்தல். ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும் அப்படின்னா பேச்சு. ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும்னா பேச்சு. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று டேஸ்னா தெலுங்கு. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று எதுன்னா தெலுங்கு. தமிழின் கிளை மொழிகள் எது எது அப்படின்னா தெலுங்கு கன்னடம் மலையாளம். தமிழின் கிளை மொழிகள் என்னென்ன அப்படின்னா தெலுங்கு கன்னடம் மலையாளம். பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர் அப்படின்னா உலக வழக்கு. பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர் அப்படின்னா உலக வழக்கு. எழுத்து மொழியை தான் இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க, எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் பொருளும். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும். விரதம் அப்படின்னா நோன்பு. விரதம் நோன்பு. குறி குறிக்கோள். குறினா குறிக்கோள். பொழிகிற அப்படின்னா தருகின்ற. பொழிகிற தருகின்ற. விசும்புனா வானம். விசும்பு வானம். மயக்கம் கலவை. மயக்கம் கலவை. இருதினை என்னென்னா உயர்தினை அக்ரிணை. இருதினை உயர்தினை அக்ரிணை. வாழா அமை அப்படின்னா தவறாமை. வாழா அமை தவறாமை. ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஐம்பால் வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். மரபுனா வழக்கம். மரபு வழக்கம். திரிதல் மாறுபடுதல். திரிதல் மாறுபடுதல். செய்யுள் பாட்டு. செய்யுள் பாட்டு. தளாள் அப்படின்னா தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். தளாள் அப்படின்னா தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல். இங்கே பாருங்க, தெரிந்து தெளிவோம்னு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இளமை பெயர்கள் அப்புறம் ஒளி மரபு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். இளமை பெயர்கள். புலியுடைய இளமை பெயர் என்ன? பரல். புலி பரல். சிங்கத்துடைய இளமை பெயர் பெயர் குருளை. சிங்கம் குருளை. யானை கன்று. மாடு கன்று. கரடி குட்டி. புலியுடைய இளமை பெயர் வந்து பரல். சிங்கத்துக்கு குருளை. யானை கன்று. மாடு கன்று. கரடிக்கு வந்து குட்டி. அப்புறம் ஒளி மரபு வந்து பார்த்தீங்கன்னா புலி வந்து உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், மாடு கதறும், கரடி கத்தும். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், மாடு கதறும், கரடி கத்தும். அடுத்தது கலை சொற்கள். மரபுனா ட்ரெடிஷன். மரபு ட்ரெடிஷன். மொழியியல் லிங்க்விஸ்டிக்ஸ். மொழியியல் லிங்க்விஸ்டிக்ஸ். ஒளியியல்னா ஃபோனாலஜி. ஒளியியல்னா ஃபோனாலஜி. இதழியல்னா ஜேர்னலிசம். இதழியல் ஜேர்னலிசம்.
ஊடகம்னா மீடியா, ஊடகம் மீடியா. பொம்மலாட்டம் பபெட்ரி, பொம்மலாட்டம் பபெட்ரி. எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. உரையாடல்னா டயலாக், உரையாடல் டயலாக். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.